ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிருபை தான். உனக்காகவும் எனக்காகவும் ஒரு சிலுவை பாடுகளை சுமந்தார். அவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கதை கேட்கலாமா? இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, அந்த வேலைக்காக நன்றி அப்பா. எப்பொழுதும் கூட ஆண்டவரே, நீர் என்ன பேசுத்தமாக இருக்கிறீரோ அதை நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு பிணைப்பு. அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் 17:18. புத்தியினன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையடித்து கொடுத்து பிணைப்படுகிறான். இது பிணைப்பு அப்படின்னப்போ பலரும் இதில் ரொம்ப மாட்டி சிக்கி தவிக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. இப்போது சில பேர் வந்து, நான் உன் ஃப்ரெண்டுடா, எனக்காக ஒரே ஒரு காரியம் பண்ணணும், என்னடா காரியம் பண்ணணும், இதை போல் எனக்கு ஒரு ஹெல்ப்பு, நீ இதில் சைன் பண்ணிடு, எனக்கு பதிலில் நான் சாட்சியாக சைன் பண்ணிடு, நான் காசெல்லாம் பே பண்ணிடுவேன், கரெக்டாக அந்த டியூ டைமில் பே பண்ணிடுவேன், இந்த வட்டி விஷயங்கள் மற்ற சில பாண்ட் காரியங்களில் சைன் பண்ணி விட்டுருவோம், நம்மளுடைய ஃப்ரெண்டு தானே கேட்குறான் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிட்டு தெரியாதனமாக சார் நிறையா பிரச்சனைகளில் நம்ம மாட்டிடுறோம். அப்புறம் வந்து நீதிமொழிகள் 6:1-2 சொல்லியிருக்குது, நம்ம வாய்மொழியால் மாட்டிக்கொண்டேன், நீ பார்த்துக்கிறண்டா, நான் உனக்கு சாட்சிடா அப்படின்னு சொல்லி நம்ம கையெழுத்து போட்டுட்டு அவங்களோட நம்ம பிணைக்கப்பட்டக்கப்புறம் நாளைக்கு அவர்களுக்கு பதிலில் நிறையா பேர் வந்து அவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. நிறையா பேர் அவங்களுக்கு பதிலில் கடனாளிகளாக மாறி அவங்களோட அமௌண்ட்டெல்லாம் அவங்க பே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகும். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லி வருத்தப்பட்டுருவோம், நான் ஏமாற்றப்பட்டுட்டேங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் அவங்களை நம்பி தாங்க கையெழுத்து போட்டேன், என்னை இன்னைக்கு இப்படி ஏமாந்து போய் என்னை ஒரு கடனாளியாக மாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி புத்தீனமான செயல் என்ன பண்ணிடுதுன்னா நம்மளை கடனாளிகளாகவும் தலைகுனியவும் வைக்கிறது. பைபிள் சொல்லிது, பிணைக்கப்படாதுங்க, தனக்கடாத வழக்கில் போய் தலையிடாதீர்க, அந்நியனுக்காக பிணைக்கப்படாதுங்க, ஓ நீங்கள் ஞானமாக புத்தியாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளில் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நம்ம என்னங்க செய்கிறது? இப்படி நம்ம ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, அப்போ நம்ம என்ன செய்யலாம்? எனக்காக வந்து கொஞ்சம் நீ பேசுறியா, எனக்காக நீ வந்து இந்த கையெழுத்து போடுறேன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பதிலாக நீங்கள் கேரண்டி, அவங்களுடைய அமௌண்ட்டுக்கு நீங்களும் கேரண்டி, அப்போ அவங்க பே பண்ணாத பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்காக பே பண்ண வேண்டி வரும் அப்படின்னப்போ நம்ம ஃப்ரெண்டுலாம் சொல்லுவாங்க, கண்டிப்பாக நான் மாதம் மாதம் ஆனால் பே பண்ணிடுவேண்டா, எந்த டியூ காரியமாக இருக்கட்டும், இல்லை எந்த பாண்டேஜாக இருக்கட்டும், நிறையா பிள்ளைகள் அப்படி போய் மாட்டிக்கொண்டு ஏமாற்றப்பட்டு அழுது கொண்டே வாழ்க்கை ஃபுல்லாக அதற்காக கட்டி கொண்டு, ஐயோ எனக்கு இதில் ஒரு முடிவே வராதா, நான் ஏமாற்றப்பட்டு போயிட்டேனேன்னு சொல்லி நிறையா பிள்ளைகள் வந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய தேசத்தில் நிறையா பிள்ளைகள் அதனால் வறுமையில் தள்ளப்படுறாங்க, ஏமாற்றப்பட்டு போயிடுறாங்க. எனவே கர்த்தர் அந்த இடத்துல புத்தியினா நம்ம செயல்பட்டுடுறோம் அந்த இடத்துல. இப்போ கர்த்தர் அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார், நீ புத்தியுள்ளவனாக செயல்படணும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம செய்யாமல் வேற யார் செய்ய போகிறான்னு ஏமாந்து போயிடும். சில பேர் வந்து அந்த இடத்துல வேறு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, டே இந்த போல் நம்ம ஃப்ரெண்டு வந்து கேட்குறான்டா என்ன செய்யலாம் அப்படின்னு இன்னொரு மனிதர் இடத்துல ஆலோசனை கேட்குறோம். அப்போ நம்ம அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும், அந்த இடத்துல ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் முழங்கார் படிட்டு ஜெபிக்கணும், அதை விட்டு விட்டு இன்னொரு மனிதர் இடத்துல நம்ம ஆலோசனை கேட்கணும். இன்றைக்கி பல பேர் கர்த்தர் இடத்துல ஆலோசனையை கேட்குறாங்களோ இல்லையோ, மனிதர்களிடத்தில் கண்ட மண்ணிக்கு ஆலோசனைகள் கேட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுத்து செயல்பட்டு கடைசியில் விபரீதத்தில் மாட்டிக்கொண்டு வாழ்நாள் ஃபுல்லாக அழுது கொண்டே இருக்கிற மாதிரி ஆயிடுது. அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும், ரொம்ப ஞானமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் பிணைப்பு குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக பேசி கொண்டிருக்கிறார். நம்ம பல பேர் அதில் கொஞ்சம் கேர்லெஸ் ஆகிறதுனால வாழ்நாள் முழுவதுமாக கண்ணீரோடு இருக்கிறோம், ஏமாற்றப்பட்டு போயிட்டேனே, என்னை என்னுடைய ஃப்ரெண்டு ஏமாற்றிட்டானே. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், புத்தியினனாக இராதுங்க, அந்த இடத்துல புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி அவங்க கூட அவங்க உங்ககிட்ட கேட்கும் பொழுது, இல்லை யாராவது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வாய்க்கும் பொழுது, நீங்கள் ஞானத்தோடு பேசுவேன், ஏசப்பா எனக்கு வந்து இப்படிப்பட்ட நண்பன் வந்து இதை மாதிரி கேட்குறான், நான் என்ன
செய்ய வேண்டும், எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதிருங்கள்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இடத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பாக கேட்டு செய்ய பொழுது கர்த்தர் நம்ம ஆலோசனை கொடுத்து நம்மளை அவர் வழி நடத்துவார். அது நம்மளை லிட்ரலாக ஃபீல் பண்ண முடியும். அப்போ நம்ம வந்து கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மளுக்கு உதவி செய்வார். ஒருவேளை இப்படி பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள், ஆனால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, இனியாவது நான் ஞானமாக நடந்துக்கணும், இனியாவது நான் புத்தியீனமாக செயல்படக்கூடாது, எனக்கு நல்ல ஞானத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து யாரிடையா எப்படி பேசணுங்கிற ஒரு நல்ல புத்தியை கர்த்தர் நம்மளுக்கு தருவார். எனவே நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே கேட்ட சத்தியத்தின்படி எங்களோட வாழ்க்கை காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒருவேளை எங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நண்பர்கள் வந்து டே எங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா, நீ கொஞ்சம் எனக்காக கேரண்டி சிக்னேச்சர் கொடுடா அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரியாதனமாக ஏதாவது ஒரு பாண்டில் சிக்னேச்சர் ஆகி நாங்கள் ஏமாற்றப்பட்டு போகாதபடி ஜாக்கிரதையுள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் செயல்பட கிருபை செய்யுங்க. அநேகர் இதில் மாட்டிக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் கடனாளிகளாயும் அழுகையிலையும் வேதனையிலும் இருக்கிறாங்கப்பா, வறுமையிலும் இருக்கிறாங்கப்பா. யாரும் அப்படியாய் சிக்கி தவிக்காதபடி எல்லாருக்கும் ஞானமுள்ள இருதயத்தை தாங்கப்பா. மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்காமல் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு கர்த்தர் என்ன வழி நடத்துகிறாரோ அதன்படி நடக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நீர் அப்படிப்பட்ட இருதயத்தையும் அப்படிப்பட்ட மனதையும் நீர் எங்களுக்கு தருகிறபடினாலே மெஸ்ஸோத்திரிக்கிறேன். இயேசுவின் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமென்.